இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த டீச்சர். 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்னு என்ன சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்க, டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோம். நம்ம குரல்ல கொஞ்சம் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. நம்ம சேனல்ல முத முறை எப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேரு தேவிகாங்க. இவங்க ஒரு ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா, அதாவது பிடி டீச்சர் அம்மாங்க. இவங்களும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. ஏன் சொன்னே மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்பா இருக்குங்க. இவங்களோட கணவர் பேரு சுஜித்துங்க. அந்த மனுஷன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பலங்க. இந்த மனுஷனும் தன்னோட பொண்டாட்டிய பாத்துட்டு எங்கம்மா காதல் இருந்த தோட காணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காப்பலங்க. அப்பதான் ஐயோ நம்ம தோட காணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல பையிலும் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. காதல் இருந்த தோட காணுங்க. இந்த மனுஷன் நீ இன்னைக்கு வேலைக்கு போறியாங்கிற மாதிரி கேட்டோனே நான் வர கொஞ்சம் லேட் ஆகுங்க, நீங்க போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்பலங்க. இவங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி நமக்கு அந்த நிமிஷத்துல என்ன நடந்து சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோனியோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அந்த மனுஷன் அவரோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்காப்பலங்க. அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் அங்க இருப்பாரு போல. அவருக்கிட்டே இவர் என்ன சொல்றா அப்படின்னா, எங்களுக்கு 4-5 வருஷம் ஆச்சு, இன்னமும் குழந்தைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலட அப்படின்ட்டு அவரோட விஷயத்த நான் ஷேர் பண்றாப்பலங்க. அப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றா அப்படின்னா, ஆடா அதை விடுறா, நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், அந்த டேப்லெட்ட ஒரு நாள் கூட தவற விடாம தினமும் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் போலங்க. அந்த பொண்ணோட ரூம் எங்க பாங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ தாங்க அங்க போய் காட்டுறாப்பல. அந்த அதிகாரியை நீ வெளியில போய் நில்லு தம்பிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்பல. இவரு உள்ள போனா நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த பிஞ்சு குழந்தைய எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிருக்காங்க. உடனே இந்த அதிகாரி என்ன கேக்குறாப்பிளின்னா, என்னப்பா அந்த நபர் மேல கேஸ் கொடுத்துடலாமாங்கிற மாதிரி கேட்டோன்னே பெத்தவங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்தேதான் ஆவங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்டா எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் எல்லாம் ஏட்டையா விட்டு நீங்க படிச்சு இவங்கள்ட்ட சொல்லுங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த மனுஷனும் டீட்டெயிலா படிக்கிறாப்பிளங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் இந்த அதிகாரி என்ன சொல்றாப்பிளினா, இந்த கேஸ் கோர்ட்னா போனுச்சுன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கும், எதுவா இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த மனுஷன் பேசுறதுனா பார்த்தா இந்த ரேப் பண்ணா இல்லையா அவனுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி தாங்க இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாம் வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் கேக்குறாப்பல, இந்த மாதிரிதான் நிலவரம் இருக்கு போல அப்படின்ட்டு அவரே ஒரு நிமிஷத்துல யோசிக்கிறாப்பிளங்க. இந்த மனுஷன் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அம்மா அப்பா கேஸ் கொடுக்கவே வேணாங்கிற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படியே இந்தாண்ட பக்கிட்டு நம்ம ஹீரோனியும் ரெடி ஆகி அவங்க வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. வெளில இருக்கிற வாட்ச்மேன் ஐயா என்ன சொல்றாப்பிளினா, என்னமா நேத்து நைட் அம்புட்டு லேட்டா போனேன், காலையில எல்லாத்துக்கும் வரதுக்கு முன்னாடி இம்புட்டு சீக்கிரமா வந்துட்டியாமா, தூங்குறதே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்பிளங்க. இவங்களும் பேசாம உள்ள போறாங்க. நேத்துதான் ஏதோ ஒரு ஆனுவல் டேயோ போஸ்டேயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இந்த டென்னிஸ்னா விளையாடுறதுக்கு ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க போய் கம்மல்னா இருக்காங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த இடத்துல நினைச்ச மாதிரியே இவங்களோட கம்மல் இருக்குங்க. எப்படி இங்க வந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு நமக்கு ஒண்ணும் புரியலங்க. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் அம்மாவும் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் அம்மா 4-5 நாள் அப்படி இப்படின்னு அலைஞ்சு இன்னைக்காச்சும் ஸ்கூல்ல லீவ் போட்டு கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா, ஏமா உடம்பு இப்படி எல்லாம் கெடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பதான் ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு 2-3 நாள் வரமாட்டேன், எங்க அத்த ஊருக்கு போலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதாவது ஹீரோவோட அம்மாங்க ஸ்கூல்ல நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அங்க ஈவினிங் நாங்க போயிருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனி இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தால் கூட அவங்களோட மனசு வேற ஒரு விஷயத்துல இருக்குங்க. ஏதோ மூலமா பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் கனவு மனைவி ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியோட அத்தைய பத்தி சொல்லணும்னா, பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நபருங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு புரட்சிகரமான ஒரு ஆளுங்க. எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பாத்திரலாம்னு சொல்ற ஒரு ஆளுங்க. ஹீரோனி இவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனையில வேற இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சாலா இருங்கிற மாதிரி நினைச்சுதான் இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அத்தை கிட்ட நான் சந்தோஷமா பேசி அப்படியே அந்த நாட்கள் கடந்து போகுதுங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இந்த பிரெகனன்சிய டெஸ்ட் பண்ற ஒரு கிட்டன் சொல்லுவோம் இல்லைங்க, அதை செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு பிரெகனன்சி கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி அதுல காட்டியிருதுங்க. ஹீரோனி பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எடுத்து பாத்துறாங்க. அதாவது ஹீரோனியோட ஃப்ரெண்ட் டீச்சர் அம்மன்னொருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அங்கேயே அதே ரிசல்ட்டுங்க. ஹீரோனி சந்தோஷப்படுவாங்க பார்த்தா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்த உன் ஹஸ்பண்ட சொல்லு, அந்த மனுஷனும் ரொம்பவே சந்தோஷப்படுவாருங்கிற மாதிரி சொன்னோனே இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அவருக்கு எது சம்பந்தம் இருக்காது போல, இங்கே நடந்ததுதான் இது காரணமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே உடனே இவங்களும் ஏன் அந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளு, இந்த ஒரு விஷயத்த போய் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஆனாலும் ஹீரோனிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஒரு கட்டத்துல தூங்கினவங்க ஏஞ்சி போன் எடுத்து கொல்லம் டீச்சர் 6 வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இவங்க இருக்கிற இடம் கொல்லம் தான். இவங்களும் பயந்துகிட்டே பாக்குறாங்க. அந்த சமயம் ஹஸ்பண்ட் வந்துடுறாப்பிளங்க. என்னத்துக்கு இம்பிட்டு நேரத்துல தூங்காம போனை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாருங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மிக பெருசா பாதிச்சிருக்காங்கன்னு மட்டும் நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் சில பசங்களோட டீட்டெயில் வாங்குறாங்க. அப்படியே இந்த பக்கிட்டு ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டும் வீட்லயே சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றா அப்படின்னா, சீக்கிரமா கிளம்புட அவ வேற வந்துருவா, அந்த பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்பிளங்க. அவரோட ஃப்ரெண்டும் பயங்கர
அவசரமா ஆம்லெட் போட்டு இந்த சமயத்துல ஒய்ஃபுக்கு தெரியாம தம் எங்க வச்சிருக்காரு போலங்க. அங்கிட்டு இங்கிட்டு தேடி தேடி பாக்குறப்ப ஹீரோனி டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு சீட்டு மாட்டிக்குதுங்க. இந்த மனுஷனும் அதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா இத்தனை வருஷமா குழந்தைய இல்லாத அவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்க போதும் தெரிஞ்சோனே தன்னோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாப்பிளங்க. இந்த மனுஷனும் ஏன் இந்த ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்லல, ஒருவேளை நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நம்மள்ட்ட சொல்லாம கொஞ்ச நாள் வெயிட் பண்றாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரினா அவரோட மனசுக்குள்ள ஓடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க படுத்துங்கிறப்ப சாப்பிட்டியா என்னமா உடம்பு பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசுறாப்பிளங்க. சரிமா ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுமாங்கிற மாதிரி கேட்டோனே அதனால ஒண்ணு இல்லங்கிற மாதிரி ஹீரோனி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த மனுஷனும் சரி அவளே நம்மள்ட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு படுத்துங்கிறாருங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோனி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையனோட ப்ரொஃபைல பாக்குறாங்க. நேத்து சில பையனோட டீடைல் வாங்கினாங்க இல்லையா, அந்த பையன் தான் நினைக்கிறேங்க. இந்த பையனோட பேரு சந்திப்புங்க. அவனோட போஸ்டர் நான் செக் பண்ணி பார்த்ததுல ஏதோ அவங்களோட அண்ணனுக்கு ஏதோ கல்யாணம் போலங்க. அந்த ஒரு விஷயம் எல்லாம் பாக்குறாங்க. உடனே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நாளைக்கு போலான்னு இருக்கேன், வீட்டை பாத்துக்கங்கிற மாதிரி சொன்னோனே அந்த மனுஷனும் சரிங்கிற மாதிரி சொல்றாப்பிளங்க. அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரலான் இருக்கேன் அம்மா கிட்டையும் சொல்லிருமாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி ஒரு வீட்டுல போய் நிக்கிறாங்க. அது இவங்க வீடுன்னு பார்த்தா அது தாங்க கிடையாது. இந்த சந்திப்புன்னு ஒரு ப்ரொஃபைல் பார்த்தோம் இல்லையா, அந்த பையன் வீட்டுல கூட ஏதோ ஒரு கல்யாணம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சந்திப்பி பாத்துறாங்க, வாங்க மேம் நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கப்பயே அது வேற கல்யாண வீடு இல்லையா, அந்த வேலை இந்த வேலை இருக்கும் இல்லையா. உடனே ஒருத்தர் போய் இலை வாங்கிட்டு வைப்பாங்கிற மாதிரி சொன்னோனே சந்திப்பு நீங்க உள்ள போங்க மேம் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாப்பிளங்க. ஹீரோனிக்கு அங்க யாருமே வேற தெரியாததுனால ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இன்னொரு அம்மா வந்து இங்க ஓரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை அழைச்சிட்டு போறாங்க. என்னமா அவ சொல்லிதான் வந்தியாங்கிற மாதிரி பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கல்யாண மாப்பிள்ளன்னு சொன்ன முடியலங்க, அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கும் போலங்க. ஏதோ கேஸ்ட் ப்ராப்ளம் வந்ததுனால அந்த பொண்ணு வேணாங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குங்க. அந்த பொண்ணு தான் இவங்களை அனுப்பியிருப்பாங்களோங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுதான் ஹீரோனிய படுபயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சந்திப்புன்னு சொன்ன முடியலங்க அந்த மனுஷனும் வந்துடுறாப்பிளங்க. நீங்க நினைக்கிற மாதிரினா இவங்க இல்ல, இவங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே அங்கிட்டு மாப்பிளக்காரரும் ஐயோ அம்மான் சொல்லி பயங்கரமா கத்துறாப்பிளங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா மாப்பிள்ள காதல ஏதோ ஆசிட் ஊத்தி இருக்க போலங்க. இந்த லவ் பண்ண பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் மாப்பிளக்காரரையும் ஹாஸ்பிட்டல்லையும் செக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனி போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கே புரியுது. அந்த அம்மா வந்து மன்னிச்சுக்கம்மா இதை உன்ன தப்பா பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப சந்திப்பு வந்து மேம் ரொம்பவே லேட் ஆச்சு, நீங்க ஊருக்கு போறதா இருந்தா கிளம்புங்க நான் பஸ் ஏத்தி விடுறேன் சொல்லிட்டு ஹீரோனியை அழைச்சிட்டு போறாப்புலங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம சொல்லாமக்கு இல்லாம ஏன் இங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்திப்புன்னு சொல்றோம்லங்க இந்த மனுஷன் அந்த ஸ்கூலே கிடையாதுங்க. இந்த போஸ்டே நடந்தப்ப வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து இங்க மேட்ச் விளையாட வந்த ஒரு ஆளுங்க. இவங்களோட டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட ப்ரொஃபைல பார்த்துதான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்தேன், சரிப்பா டைம் வர ஆச்சு பஸ் இருக்கானு போய் பாத்துட்டு வந்துடுறேன், இந்த பேக் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பஸ் பாக்குறாங்க. இவங்க போக வேண்டிய பஸ் அங்க நிக்குது. ஆனால் கூட ஒரு பொட்டி கடைக்கு போயிட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி இங்க வராங்க. சரிப்பா பஸ் இருக்கு நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோனியோட அம்மா வீட்டுக்கு தான் பஸ் புடிச்சு போறாங்க. போயிட்டு இருக்கிறப்பயே சில ரெக்கார்ட போட்டு பாக்குறாங்க. இது எந்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக் வச்சுட்டு போறாங்க இல்லையா, ரெக்கார்ட்ல போட்டுட்டு தான் போயிருப்பாங்க போலங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பையன் வேற ஒரு நபருக்கு போன் பண்ணிருக்கான். அங்கிட்டு இருந்த நபர்கிட்டையும் இந்த பையன் என்ன சொல்றானே அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டோம் அதுக்காக என் வீட்டு வரை இன்னைக்கு வந்துட்டாங்க, அன்னைக்கு எடுத்த வீடியோ நான் வச்சிருக்கியா அப்படின்னு பயந்துகிட்டே பேசுறப்பதான் அங்கிட்டு இருந்த நபர் என்ன சொல்றாப்பிளா நீ என்ன கவலைப்படாதரா தேடி கண்டுபிடிச்சா அந்த மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அது போட்ட பிறகு ரெண்டு மூணு மணி நேரம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இங்க யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க. ஹீரோனிக்கு டேப்லெட் கொடுத்து இவங்க தான் கற்பழிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த ஒரு விஷயம்னா கேட்டு கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சந்திப்போட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்ல போயிட்டு அதுல சம்பந்தப்பட்ட நாலு பேரோட ப்ரொஃபைலையும் பார்த்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இன்ன வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட தங்கச்சுக்கிட்டையும் சொல்லி பயங்கரமா கண்கலங்குறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு விஷயம் மாமாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஹீரோனி இல்லன்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துரு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோனி குழந்தைய பத்தி தான் எதுவும் சொல்ல இல்லையா, ஆனா ஏற்கனவே இவருக்கு தெரியும்ல அதனால இவங்க எப்போதும் செக் பண்ற அந்த டாக்டர்கிட்டே போயிட்டு குழந்தை இப்ப எப்படி இருக்குங்கிற மாதிரி கேக்குறாப்பல. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா பல வருஷமா குழந்தை இல்லன்னு சொன்னீங்க இப்ப ஏன் அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற மாதிரி கேட்டோன்னு ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. என்னப்பா இப்படி பாக்குறேன், உன்னோட ஒய்ஃப் தான்ப்பா சொன்ன, ஏன் உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா என்ன, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிப்பா இப்படி என்ன பண்றீங்களேங்கிற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த மனுஷனுக்கு ஏன் இவ இப்படி எல்லாம் சொன்ன அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாப்பிளங்க. அப்படியே இந்த பக்கத்தே ஹீரோனி இந்த பாறை எல்லாம் உடைப்பாங்க இல்லையா, அந்த பாறை குண்டு வைப்பாங்களேங்க அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அப்பதான் ஒரு நபர் வராப்பல என்னமா 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாம உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு போகுதுங்க. ஹீரோனி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அப்படின்னு ஒரு நபரை ரொம்பவே பிடிக்குங்க. அந்த மனுஷனுக்கு இந்த குழந்தைய அம்புட்டு பிடிக்குங்க. அங்க வெடி வைக்க அம்புட்டு பேர் பயந்து ஒரு ஓரமா நிக்கிறப்ப கூட இந்த அபுங்கிற ஒரு வெடி வச்சிட்டு இருந்தாண்ட வரப்ப ஹீரோனி அவரு கிட்ட போவாங்க. அந்த மனுஷனும் பயப்படாம இவங்களை தோல்ல சுமந்து
மறந்துகிட்டே நீ பாருமாங்கிற மாதிரி சொல்லுவாப்பிளங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடியுது. அந்த நபரோட ஃப்ரெண்டு தாங்க இந்த மனுஷன். இந்த மனுஷன் அவர் இருந்தப்ப அப்படி இருந்துச்சுமா, இந்த கால கொடுமைகள், அவரு இறந்துட்டாரு, நீ போய் ஒரு எட்டு வீட்டுல போய் பாத்துட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் டக்குனு ஹீரோனியோட பேச பாத்துட்டு, ஏமா உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்டோன்னு ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அபு இருப்பாரு இல்லங்க, அந்த மனுஷன் ஹீரோனி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு போலங்க. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த மனுஷன் காலப்போக்கில் ஏதோ ஒரு ரவுடியா இருப்பாப்ல, அதனால அவர்கிட்ட கடைசி வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஹீரோனிக்கு வாமிட் வந்துருதுங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோவும் பாத்துறாப்ல, என்னாச்சு ஏதாச்சுமா அப்படின்னு கேக்கிறப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படியே அன்னைக்கு நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோனி வேலை செய்யல ஸ்கூல்ல இந்த போர்ட்ஸ் மீட்டிங் சொல்லிருப்போம் இல்லைங்க, அது ஒரு நாலஞ்சு நாளா நடந்துகிட்டு இருந்திருக்குங்க. அது மிகப்பெரிய ஒரு அளவுல நடந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தான் பிடி மிஸ் இல்லையா, அதனால எல்லா கிளாஸ் ரூம்லயும் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வராங்க. அப்படி பாக்குறப்பதான் நாலு பசங்க பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்த உடனே கிளம்புங்க, அதான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சரி மேம் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு பேங்கனா எடுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோனியும் நல்லா விளாண்டிங்கப்ப அங்கேயே சொல்லணும்னு நினைச்சேன், பட் அங்க எல்லாமே இருந்தாங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறப்பதான் மேம் இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க, உங்க ஸ்கூல் பசங்களும் நல்லா விளாண்டாங்க, ஆனா முன்னாடியே நாங்க ஜெயிச்சிருவோம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வாயில சாக்லேட் போட்டு சீக்கிரமா கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. திருப்பி இவங்க பாட்டை போட்டு விடுறாங்க. இவங்க இந்த ஸ்கூல் பசங்க இல்ல, விளையாடுறதுக்காக வெளி ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க. அவங்களும் தப்பு தப்பா ஏதோ பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோனியும் சுருண்டு கீழே விழுவுறாங்க. இவங்க நாலு பேருமே ஹீரோனியை ரேப் பண்ணிடுறாங்க. ஹீரோனி கண் முழிச்சு பாக்குறப்ப அங்க யாருமே கிடையாதுங்க. அவங்களும் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க மைண்டுக்குள்ள இருந்ததெல்லாம் இந்த கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு நிமிஷங்கள் மட்டும்தாங்க. இவங்களும் கண் கலங்கிட்டே இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அந்த மனுஷனு படு பயங்கரமா கோவப்படுறாப்பிளங்க. யாரோட குழந்தைக்கு ஏன் சில வைக்க பாக்குறியா அப்படின்னு படு பயங்கரமா ஹீரோனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாப்பல. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்ல, அவரு என்ன சொல்றாப்பிளன்னா ஓ மேலதான் எல்லா தப்பும் ஃப்ரீடம் ஃப்ரீடம் கொடுத்த மொத்தமா போச்சு பாத்தியா, இப்பன்னு பாத்து எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பொண்ணை சொல்லிடாது, அதுவுமே ஓந்தலாம் விடியும் ஊர் உலக நான் தெரியறதுக்கு முன்னாடியே அவார்ட் பண்ணிருங்கிற மாதிரி அவரு சொல்றாப்பிளங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படா சொல்றது, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு கூட்டு போயிடறாப்பிளங்க. வீட்டுக்கு போன வீட்டுல ஹீரோட அம்மா உட்காந்துருக்காங்க. என்னமா சொல்லாம கிளாம வந்துட்டேன், சரி வாமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவரு நடந்ததை எல்லாம் சொல்றாப்பிளங்க. அப்படியே இந்த டப்பக்கிட்ட ஃப்ரெண்டு காரரும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமா, எதை நடக்கூடாது நடந்துருச்சு, ஒரு வழியா கலைக்கிறதா மேலே நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதைனா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனுக்கு செம்மா காண்டுங்க. நீ முதல்ல வெளில போடாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அங்கிட்ட ஹீரோவும் பாத்துட்டு உடியாந்து என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே, உன் குடும்பத்து பிரச்சனை உன்னோட வச்சுக்கட அட போடான்னு சொல்லிட்டு லிப்ட் புடிச்சு கிளம்பிடுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுட்டி பேச போறாப்பல, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படி பேசுனதுக்கு ரொம்ப சாரி, எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்துப்பேன்ல, எனக்கு நீ மட்டும் தான் புருஷன், அவன் கிடையாது பாத்துக்க. உடனே இவரும் இத பத்தி நான் எப்படி பேசுறேன்னு தெரியல, அதனாலதான் அவனை கூப்பிட்டு வந்தேன், சரி இதுக்கு என்னதான் முடிவுங்கிற மாதிரி கேட்டோன்னே, நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் தைரியமா ஹீரோனையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆனா ஹீரோக்கு ரொம்பவே பயங்க, இந்த ஒரு விஷயம்னா வெளில தெரிஞ்சிச்சுன்னா குடும்பமான என்ன ஆகிறது. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு அதிகாரியை பார்த்தோம் இல்லையா, அந்த அதிகாரி தான் இந்த ஸ்டேஷன்ல கூட இருக்காப்ல, ஒரு குழந்தைக்கு இந்த நிலைமை இருக்கிறப்ப நம்ம தான் எம்மா தூரம் அப்படின்ட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்றாப்பிளங்க. ஹீரோனி ஒரு கட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாம வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு மாமியா தான் கொஞ்சம் பக்கப்படம் இல்லையா, அதனால நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்களும் தப்பு பண்ணவனே வெளில சுத்திட்டு இருக்கான், உனக்கு தோணாத நீ பண்ணுமா, உறுதுணையா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு ஹீரோனி கொஞ்சம் ஆறுதலாவும் பேசுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோனிய தேடுறாப்பல, ஹீரோனி வீட்லயே இல்லங்க, டக்குன்னு அம்மா தான் என்ன சொல்றாங்கன்னா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுதுங்க. அன்னைக்கு அம்மா கிட்ட பேசணுங்கிற மாதிரி அழைச்சிட்டு போனார் இல்லையா, அன்னைக்கு பயந்துகிட்டே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிருக்க மாட்டாருங்க. இவரு என்ன சொல்றாப்பிளா, எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கணுமா, இல்லனா குடும்பமான எங்கேயே போயிரும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறப்பதான் இவங்களுக்கு செம்ம கண்டாவதுங்க. தப்பு பண்ண அவங்களே அப்படி இருக்கிறப்ப ஏன்டா நீ இல்ல, என் வயித்துலதான் பிறந்தியா, அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியும், நீ செவனேன்னு வேலையை படுற அப்படின்ட்டு கோவத்திலேயே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு போன் பண்றாப்பல, அங்க எடுக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோனியோட அம்மாங்க. இவரு எங்க இருக்கன்னு கேட்டோன்னே, எப்பா அவ ஆபரேஷன் தியேட்டர் வரையும் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனேதான் இவருக்கு பெருமூச்சுங்க. அந்த ஒரு விஷயம் எல்லாம் அங்கேயும் தெரியும் போல, சரிங்கன்னு சொல்லிட்டு இவரு கட் பண்றாப்பிளங்க. இந்த மனுஷனு வேலைக்கு போறாப்பல, அங்க இருக்கிறவங்க சில பேத்துக்கு ஹீரோட விஷயத்தை பத்தினா லைட்டா லீக் ஆயிருக்குங்க. அது யார் மூலமா தெரிஞ்சிருக்குனா, இவரோட ஃப்ரெண்டு மூலமா தாங்க. போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து, நீ நான் மனுஷனே இல்லடா, உன் கூட நான் பழக்க வழக்க வச்சிருந்த மாதிரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாப்பல. அதுக்கப்புறம் அப்புன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்க, அந்த நபரோட பையனு ஹீரோனிய பார்க்க வராப்பிளங்க. என்னக்கா போன வாட்டி ஊருக்கு வந்துட்டு கிளம்பிட்டேன், இந்த வாட்டி ரெண்டு மூணு நாளா இருக்கு, வீட்டுக்கு வந்து பாக்கணும் கூட உனக்கு தோணல இல்ல, அந்த மனுஷன் வேணும்னா அந்த தொழிலுக்கு போல, இதை நம்பிக்கையாகதான் போனாப்பல, ஆனா அங்க நடந்தது வேற ஒண்ணு, அவரு சாகரப்ப நிலைமையில கூட நீ வரலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டா இருக்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாப்பிளங்க. அப்போட வீட்டுல ஹீரோனியும் ஒரு பொண்ணுங்கிற மாதிரிதான் நினைச்சு வளர்த்திருப்பாங்க. இந்த பொருளை உங்ககிட்ட அப்பயே குடுக்க சொன்னாருக்க, இதை வாங்கிக்கோக்க, அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையுங்க
சொல்லிட்டு ஒரு கவரையும் குடுத்துட்டு போறாப்பலங்க. ஹீரோனியோட தங்கச்சியும் உனக்கு யாரோ போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனையும் குடுக்கறாங்க. இவங்களும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோனே அவன் இந்த இடத்துல தான் இருக்காங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒண்ணு கிடைக்குதுங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காடுறாங்க. அப்பதான் ஒரு டெலிவரி பண்ற ஒரு பையனும் அங்க இருந்து கிராஸ் பண்றாப்ல இவங்கள நவீன் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே மேம் நீங்க எப்படி இருக்கீங்கிற மாதிரி அந்த பையனு கேக்குறாப்பிளங்க. நான் நல்லா இருக்கேன், என்ன ஃபுல்லா இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்ட போலயே, ஆனா எனக்கு தான் இந்த ஊர் செட்டில் ஆகல அப்படின்னு கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்க. சரி ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு இவங்கள நம்பர் கொடுக்கறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, அப்புறமா உங்களுக்கு நான் மிஸ்ட் கால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்பிளங்க. இவங்களும் அங்க இருந்து வெளில வராங்க. அப்போ ஒரு நபரும் இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தாம என்ன நடந்தாலும் பாத்துக்கல அப்படின்னு ஹீரோனிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வராப்பல இவரு யாரும் நமக்கு புரியலங்க. அந்த சமயம் தான் இன்னொரு நபர் வந்து ஆளு பார்க்க கொஞ்சம் போலீஸ் கணக்கா இருக்காப்பல அவரு நீ வரணுங்கிற மாதிரி சொன்னோனே இவரு ஹீரோனிக்கிட்ட ஈவினிங் போல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கூட கிளம்புறாப்பிளங்க. அதுக்கப்புறம் நவீன் சொல்லியிருந்தோம் இல்லையாங்க, அந்த நபர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு வராப்பிளங்க. கீழே இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா மேல நிக்கிறா பாடுறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது யாரு எவருன்னு பார்த்தா இவரு லவ் பண்ற பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு கூட ரொமான்ஸா இருக்காப்பல அப்பதான் ஹீரோனியும் ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணலாங்கிற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. அவரும் அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், இந்த இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி லொகேஷன் அனுப்பி விடுறாப்பல. இந்த மனுஷனுக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே அடுத்த நாள் ஒரு நபர் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மனுஷன் வேற யாரும் இல்லைங்க, இந்த ஹீரோனியோட மாமியா சொல்லிதான் நவீன் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருப்பாப்பிளங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்பல, என்ன ஒண்ணு கவலைப்படாதம அங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பதான் நேத்தி வந்தாரு இல்லையா அதே போலீஸ் தான் இன்னைக்கு வந்து அழைச்சிட்டு போறாப்பிளங்க. இவரு டக்குன்னு என்ன சொல்றாருன்னா ஏமா நீ எது கவலைப்படாத, நீ முன்னாடி அங்க போ, உடனே நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன், நீ பயப்படாம அங்க போம அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்பிளங்க. ஹீரோனிக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவங்களும் இந்த ரூம்ஸ் நான் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு தங்கி தங்கியே போறாங்க. அங்க இருக்கிற நபரும் நவீனோட ஆளுங்களா நீங்க, இங்க வாங்க நான் ரூம் காட்டுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நபரும் ஒரு ரூம் போய் காட்டுறாப்பிளங்க. இவங்களும் உள்ள போறாங்க, அங்க நிக்கிறது நவீன் தாங்க. அவனும் கொஞ்சம் கிட்ட நெருங்க பாக்குறான், டக்குனு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஏற்கனவே இந்த மாமியா சொன்னாங்க இல்லையா ஒரு ஆளு அந்த நபருக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறாங்க, காலு ரீச் ஆகலங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு வராங்க. அங்க பார்த்தா நவீன ஆளை காணுங்க. இவங்களும் நிக்கிறப்ப டக்குனு அவன் கிஸ் பண்ற மாதிரி வரான், டப்புன்னு கண்ணத்துல அரைஞ்சு பின்னாடி பார்த்தா அவங்க மூணு ஃப்ரெண்டும் வந்து நிக்கிறாங்க. சந்திப்பு என்ன சொல்றான, அன்னைக்கு எடுத்த வீடியோவை நாங்க எங்கேயுமே அப்லோட் பண்ணல, இந்த நிமிஷமே உங்க கண் முன்னாடியே டிலீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலீட்டும் பண்றாப்பிளங்க. அதுக்கப்புறமா கையில வச்சிருந்த மெமரி கார்டு எடுத்து இந்த மெமரி கார்டுல தான் இந்த வீடியோவும் இருக்கு இந்தாங்கன்னு சொல்லிட்டு உடச்சு கையில குடுக்கறாப்பிளங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு எங்களோட வழியில நீங்க கிராஸ் ஆகாதீங்க, நீங்க கிளம்புங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த நவீன் சொல்லிருப்போம் இல்லங்க, அது எப்படி அவங்கள ஈஸியா விட்டுறது அப்படின்னு கிஸ் பண்றான். இப்ப வெளில போகணும்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறாங்க. இவங்களும் எதுவும் பேசாம அமைதியா வெளில போறாங்க. டக்குன்னு கதவை சாத்திட்டு திரும்பி நின்னோட எல்லா பசங்களும் நடு நடுங்கி போறாங்க. டக்குன்னு இவங்களை அடிக்க வந்தோடனே காலை வச்சு ஒரே எத்துங்க சும்மா பறந்து போய் விழுகுறாப்பல டக்குன்னு எல்லாரும் வந்து லாக் பண்ணிடுறாங்க. அவங்க நல்லா கையிலேயே தட்டி விட்டு அந்த அப்புன்னு சொல்லிருப்போம் இல்லங்க இந்த சாவரப்ப கூட ஒரு பையில இத தேவி கிட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குங்க. அந்த பையில என்ன இருக்குன்னு பார்த்தா புரூஸ்லாம் யூஸ் பண்ணுவாப்ல இல்லங்க அந்த மாதிரி ஒரு பொருளுங்க. டக்குன்னு கையில எடுத்து சும்மா செவிட்டா மனக்கு அடி அடினு அடிச்சு துவைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோனி கத்து கொடுத்ததே இந்த அப்பு தாங்க. அந்த மனுஷன் எல்லாருக்குமே ஒரு மாஸ்டர் கணக்குல இருந்தாப்ல ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் ஒரு ரெண்டு கேங்கு சண்டையால இந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சண்டா ரவுடியூஸ் சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் தலைகீழா போயிடுச்சுங்க. அவர் இப்படி ரவுடியா இருக்கிறது ஹீரோனிக்கு பிடிக்காமதான் இனிமே கத்துக்க மாட்டேங்கிற மாதிரி இந்த பொருளை தூக்கி போட்டுருப்பாங்க. அததான் அவரோட பையன் வந்து அப்பா குடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாருங்க. அதை வச்சு சும்மா தாறு மாற போல போலன்னு போலந்து எடுக்கிறாங்க. சில பயபலவை தெரிச்சு வெளியில ஓட வெளியில யார் உட்காந்துருக்காருன்னு பார்த்தா இந்த மாமியார் சொன்னாங்க இல்லையா ஒரு ஆளு அந்த மனுஷன் தாங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கடா தம்பி அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போயிடறாப்ல. கீழே இந்த சவுண்டனை கேட்டோன்னே லாஜ்ல வேலை பாக்குற நபரும் போலீஸ் கால் பண்ணலாம்னு கால் பண்றாப்ல. டக்குன்னு இன்னொரு நபரும் போலீஸே நான் தாண்டாங்கிற மாதிரி இந்த மனுஷன் உட்காந்துருக்காப்பிளங்க. இந்த போலீஸ்கார்ட்ட எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிதான் அந்த நபர் கூட்டு வந்திருப்பாப்பிளங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல அடைச்சு இந்த மலையிலான வெடி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பெருசா வச்சிடறாங்க. மாமியாரும் என்னமா முடிஞ்சங்கிற மாதிரி கேட்டோன்னே முடிஞ்சுத்த அப்படின்ட்டு அந்த திரியையும் பத்த வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோனியோட வாய்ஸ் வரும் ஓடுது, இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொண்ணை தப்பா பார்த்தா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த திரியும் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. டக்குன்னு கட் பண்ண இந்த நபரும் என்னமா வெடிக்கலையாங்கிற மாதிரி கேட்டோன்னே அதை சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த வெடி எப்படி வந்திருக்கும்னா அப்படிங்களா ஒரு வெடி டப்பா வச்சிருப்பாங்க இல்லையா அது வெடிக்காதனாலதாங்க இங்க வந்து வச்சிருப்பாங்க அதுதாங்க இது. அப்படியே பல வாரங்கள் கடந்து போகுதுங்க. ஹீரோவும் ஹீரோனி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன்னோட முடிவுங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா நீ முன்ன மாதிரி இல்ல ரொம்பவே மாறிட்ட, நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு நீ என் கூட நிக்கணும்னு கூட யோசிக்கலையே, என்னோட முடிவு இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்றதா இல்ல, சில பேரோட நிழல்ல நிக்கிறத விட நான் தனியா நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைக்களத்தோட சந்திப்போம். பை பை.